ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மஸ் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயிங் வீடியோ தான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்புறம் எங்களோட என் அண்ணனோட சேனல் தான் மாஸ் அஃபிஷியல், அவனோட லிங்க்கு கீழே தரேன், வேணா போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரீ ஃபயர் கூட லோடிங் ஆகிட்ருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நான் வந்து என்ன கேட்டேன், ஒரு நூப் கேரக்டர், லெக்யூட்டா கேரக்டர். அப்புறம் நான் மூணு எமோட்லாம் வச்சுருக்கான். ஐயோ, தெரியாமல் இப்போ போயிட்டுனே. சரி, கொடு கொடு பார்க்கும், லெக்சர் கொடுமா, கொடுத்துடலாம். ஸோ உள்ளே போயிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம வீடியோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, கண்டினியூஸாக போயிட்டே இருப்போம். நாங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவோம். புதுசாக லைக் பண்ணுவேன். நாங்களாம் நூபுன்ட்டு ஃபீலே பண்ண மாட்டோம். ஆளாக என்ன தெரிய ஆளா, அவன் வச்சு தான் போகணும் நினப்பா. யாரும் அலாக்க ஒன்றும் ஆசைப்படாதீங்க, அலாக் இல்லாதவங்க. நீங்கள் என்ன கேரக்டர் வச்சுருக்கீங்களோ அப்படியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வாங்க, அலாக ஒன்றும் ஆசைப்பட்டு. ஐ, என் தலைமை கொப்பி வச்ச மாதிரி இருக்குல்ல, தப்பி. ஃப்ளைட்டு வர போதுங்கடோ. டனோரில் சூ வந்துரு. ஆஹா, வந்துட்டா. ஃபேட்ரி டாப்பில் இறங்கலாமா? ஆச்சுப்பா, ஃபேட்ரி பவுண்ட்ரி டோக்கன் இல்லை. சரி, பார்த்தோம். ஃபேட்ரி டாப்பில் இறங்கணும். பவுண்ட்ரி டோக்கன் இல்லாமல் இறங்குற ஒரே ஆள் இந்த மாஸ் தமிழா கேமிங் தான். நாங்கள் எப்பயும் கேமிங் வீடியோ மட்டும் போட மாட்டோம், எல்லா வீடியோவும் போடுவோம். ஃபேட்ரி டாப்பில் இறங்கலாமா? இறங்கலாமா? ஆஹா, இங்கே இறங்கிடுச்சு. சரி போங்க, குதிச்சிடலாண்டாடே. குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிரு. ஓட ஓட ஓட, சும்மா பார்த்தா ஓடு ஓடு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இங்கே பார்ட்டி தான். போடு எம்பி ஃபைவ் போடு. லெவல் த்ரீ பேச்சு, லெவல் டூ பேகு போடு. எம்பி ஃபார்ட்டி இன்னைக்கு எல் நாம தானே போய் கன்ஃபார்ம்டா. நல்லா அடிச்சது போ. அந்த ஒரு ஒரு திருட்டி குட்டி ஓடுது. டம் ஷாட் போடு. ஏகே, நான் வாழ்க்கையிலே ஏகேவை நேரில் பார்த்து நேர்த்தி தான்ப்பா. அது உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமா? சரி, வேணாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ பார்த்தேன் நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஏகேவை நேர்த்தி வந்து ஏகேவை சொல்ல வேணாம், யாராச்சும் பார்க்கணும். ஏகே நான் எப்படி பார்த்தேன்னு கேட்டால் சொல்லணும். ஏ போடு போடு, தையிட தையிட போடு போடு, தையிட தையிட. சரி, அப்படி இல்லை, போடு தையிட தையிட போடு, தையிட தையிட. அப்படி தானே பாஸ்? ஓகே ஓகே பாஸ். இவன் ஒரு ஒரு லைட்டு ப்ரோவாக இருக்கான். அவங்களுக்கு ஒருத்தவனை ஹெல்ப் பண்ணியிருக்கான், பரவாயில்ல, அவனை அப்ரிஷியேட் பண்ணலாம். அவனால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கானே. ஹெல்மெட்டை தூக்கி போடுவான். வேணாம்மா, வேறு ஹெல்மெட்டு கிடச்சா போட்டுருவோம். இந்த நூபா இருந்துட்டாலே நம்ம ஹெல்மெட்னால் ரொம்ப பிடிக்கும். அது ப்ரோ ஆகிட்டா சை, இந்த கிளாக் கேரக்டர்லாம் வச்சுருந்தா சை, இந்த ஹெல்மெட்டு வேறு வந்து ஒட்டிக்குதுரா அப்படின்ட்டு நம்ம நினப்போம்ல. அதே தான். ஆ, ஹெல்மெட்னால என்ன பலன்னு யாருக்கும் தெரியாது சில பேருக்கு.
AK scope edukalama ஓடுறா 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 அடே ஓடுறா 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 மாமச்சான் மாமச்சான் லே ஊத்தட்டான் பூத்தட்டான் லே ஏன் அப்படியே நிற்கிறேன் எதுக்கோ நீ பும்பு இருக்கு ஓஹோ பைத்தியம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் எனக்கு வாடா மாப்பிள்ளை வாழைப்பழம் தொப்பிள்ள வாலிபால் நீ வந்து ப்ரோ திருட்டு குட்டி ஓடுது 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 ப்ரோ டெட்ரா எம்பி ஃபார்ட்டியா மாப்பிள்ள ஃபிஷ் தச்சுக்க மாப்பிள்ள பேட்டா போய் சார்ஜி பண்ணுமா சர்வி பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ் பண்ணலாமா வேணாமா பண்ண வேணாம் பேட்டை கையில் எடுத்துருக்கோம்னா சூப்பராக ஏ திருட்டு குட்டி கொடுத்துடா ஏ திருட்டு குட்டி ஐயோ சாட்ருஞ்சா அடித்து பார்க்கணும் சாட்ருஞ்சால ரெண்டு மூணு செட்டாக வருது திருட்டு குட்டி பார்க்க அலாக் மாதிரி இருக்கு வாடா வாடா திருட்டு குட்டின்னா ஏன் இந்த திருட்டு குட்டின்னு யார் சொல்லுவான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய் பிடிச்ச தொகை அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்களா அஸ்கு புஸ்கு சரியாக சொன்னால் ஒன்றும் இல்லை ஒரு லைக்கை போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆஹாஹோ ஆனந்தமே ஒரு பாட்டி சுட்டமும் இருக்கு சாப்பிடத்தான் இருக்கு ஆஹா மாட்டு யாரோட யாரோட காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆமாம் காய்ஸ் காப்பி அடிச்சா என்ன காப்பி அடிச்சக்கூடாதா ஏன் நாமளே எக்ஸாம் விட்டு அடிக்கலையா என்ன ஆஹா வாட்ஸ்அப் மெசேஜ் ஐயோ ஆன்லைன் கிளாஸு மீட்டிங்கா இதை முடிச்சுட்டு மொட போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுலாம் பக்கத்தில் ரெண்டு சூணு பத்தா இருக்காங்க அவனை இன்னைக்கு போடுறதா இதை வேணாம்மா சொல்லுங்கோ நண்பன் ஆக முடியாது ஏன்னா எல்லாமே நியூ வாய்ஸ் அவங்களுக்கு நண்பன் ஆகிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன் எட்ரா எம்பி ஃபார்ட்டி எட்ரா போடு போடு ஒரு ஷார்ட் ரேஞ்சால அடிச்சா இப்படி போணுச்சு அதுவும் எட்டு இருந்துட்டு தயிர தயிர இப்படியே சுற்றிட்டே கிடப்பணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போட்டு ஹெல்ட்டு அப்பா நான் கூட போக முரணிட்டு அப்பா ஹெட்ஜட் ஹேக்கர் கூட இந்த மாதிரி அடிக்க மாட்டான்ப்பா ஒரு தான் ஒரு ஒரு புல்லட்லேயே ஹெட்னா எப்படி சமலை பாட்டி சுட்டமும் இருக்கு சாப்பிடத்தான் இருக்கு ஐயோ ஐயோ ஹே பாட்டி சுட்ட முறுக்குமா நான் வருது எங்க பாட்டி நீங்க முறுக்கு சுட்டாங்கப்பா ஏ தூட்டு விட்டி எங்க விடுறோம் எங்க விடுறேன் நான் பேசிட்டு இருந்த நேரத்துல வரியா திருப்பிட்டு குட்டி உன் அடிக்க வந்துட்டேன் போடு முடி யாரிட்டா ஜீட்டா 22 பேர் ஏப்பாயி போடு 11 பேர் போடு 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 ஆடி நான் அக்கு முக்க
அட்ரோட்ரோ நக்க முக்கா நக்க முக்கா நக்க முக்கா அட்ரோட்ரோ நக்க முக்கா நக்க முக்கா அட்ரோட்ரோ நக்க முக்கா நக்க முக்கா நக்க முக்கா ஷஃபா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். அப்பா வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா டேய் நீ தானே அந்த பேனரில் பட்டேன். பேனர் இந்த திருட்டுடியான்னு இருந்துச்சு. இன்னைக்கு அவன் அடிக்காமல் போக மாட்டேன்டா. ஓடி போயிட்டேன்னா இரு, எங்கே இருந்தாலும் அவனை கண்டு உச்சடிக்கிற போயிரு. அங்கே இருக்கான் பைப்பில் இன்னொருத்தன் அடிக்கிறான். நீங்க இந்த ரெண்டு பேருக்கும் எங்கேயா சாரு வரம்போ வரம்போ. இவன்ல போய்க்கு அந்த பேனரில் விடுவேன். அவன் எப்போ சுற்று நம்மளுக்கு ஆனால் கஷ்ட வச்சு அந்த பேனரில் உள்ளவனை மட்டும் நான் அனுப்பி பார்த்துருவேன். ஐயோ பின்னாடி அடிக்கிறானோ சுற்றி வகை முதுகு பின்னாடி அடிக்கிற பாரு கோலப்பாயில் எல்லாம் நமக்கே ஒவ்வொன்றா போயிடலாம். அரே பாய்ஸா போடு பப்ஜி ஹெல்மெட் ஓஹோஹோ வருது. இப்போ மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். டகு டகு மேட்ச் முடிஞ்சிடும் பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க. மூணு பேரும் நான் தான் போடுவேன். ஒருத்தவன் போட்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தவனா இன்னொருத்தவன் அவன். இப்போ அவன் எப்போ எதிர்கிட்ட வந்துட்டுவான்றல இங்கேயே நிற்கும். அதோட பின்னாடி இருக்கக்கூடாது. பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே இருப்பான். பீக் ராஜாவாக இருப்பானோ. பீக் ராஜானா அப்போ நம்ம தோக்கடிச்சிடணும்னு நினைக்கிறேன். தொந்தம் வரும் 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 நம்ம இருக்க தெரியாது. அவள் வரப்போ அடிச்சிடலாம். போர் சைடு சைடா போலாம் மியூசிக் ஆட்ஸ்.